கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த உத்தரகாண்ட் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை வைத்தது கட்சியை வெற்றி பாதைக்கு வழிநடத்திய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கத்திமா தொகுதியில் தோற்று போனார் ஆனாலும் புஷ்கர் சிங் தாமி இரண்டாவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் முதல்வராக தொடர ஆறு மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாக வேண்டும் அதன்படி சம்பாவத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் கடந்த முப்பத்தொன்றாம் ஒன்றாம் தேதி ஓட்டுப்பதிவு நடந்தது எண்ணிக்கையில் ஆரம்பம் முதலே புஷ்கர் சிங் தாமி முன்னிலையில் இருந்தார் காங்கிரஸ் வேட்பாளர் நிர்மலாவை ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வீழ்த்தினார் தாமிக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டுகள் விழுந்தன நிர்மலாவுக்கு மூவாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று ஓட்டுகளே கிடைத்தன